ரவா தோசை, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஹாஃப் கப் ரவை, ஹாஃப் கப் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கர்ட், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சால்ட். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம். ஆனியன் தவிர மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ கலந்து வச்சுக்கோங்க. ஆனியன் ஆஃப் அன் ஹவர் இது தண்ணியில் ஊறினப்புறம் தோசை ஊற்றுறப்ப கலந்தால் போதும். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறமா அடியிலிருந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அடியில் இந்த மாதிரி ரவை தெரிகிற மாதிரி எடுத்து ஊற்றாதீங்க. கொஞ்சம் மேலே இருக்கிற இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கிற மாவு மட்டும் எடுத்து தோசை ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஆனியன் போட்டுட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு நெய் ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இதை திருப்பி போட வேண்டாம், ஜஸ்ட் இப்படியே எடுத்துட்டு போதும். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ்க்கு எனக்கு 7 ரவா தோசை கிடைச்சிது. ஸோ ட்ரை இட், டேஸ்ட் இட், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.